Welcome back to Unicast Technologies YouTube channel. Today we are going to discuss about the energy, energy saving, energy consumption, எது எஃபெக்டிவான எனர்ஜி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சி, ஆக்சுவலாக வந்து எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றல், தட் இஸ் கால்ட் எனர்ஜி. ஸோ இப்போ நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது, நமக்கு ஏன் எனர்ஜி வேணும்? ஃபர்ஸ்ட் குவஸ்டின், நாம் சாப்பிட்றோம், ஃபுட்டுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. சரி, அது எதுக்காக? நாம் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நமக்கு ஃபுட்டு வேணும்னா வி ஹவ் டு ஏர்ன். ஸோ ஏர்ன் பண்ணுறதோட பர்பஸ் எனர்ஜிக்காக. எனர்ஜி அகைன் ஏன் வேணும்னா ஒர்க் பண்ணுறதுக்காக. ஏன் ஒர்க் பண்ணுறோன்னா ஏர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் த சைக்கிள். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு வேலையை ஒரு மனுஷன் செய்கிறான், அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஃப்ளோர்லேருந்து ரெண்டாவது ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோருக்கு ஒரு மூட்டையை வெயிட்டை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா, அவன் அதை தலையில் தூக்கி சுமந்து அங்கே கொண்டு போகணும். இன் தட் கேஸ் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பண்ணுறோம், அவன் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லிஃப்ட்டு. இந்த லிஃப்டை வந்து சப்போஸ் நான் வந்து ஒரு மோட்டரை வச்சு லிஃப்ட் பண்ணுறேன், அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டியை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 10 kW மோட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 1 hour நான் வந்து அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து 10 units யூட்டிலைஸ் ஆகும். இன் தட் கேஸ் நான் 1 month அதை நான் யூஸ் பண்ணுறேன்னா 30 × 10 = 300 units. ஸோ தட் அந்த 300 units என்ன ஆகுதுன்னா, கால்குலேட் பண்ணோன்னா அபவுட் 4000 rupees பர் மந்த் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இன் தட் கேஸ் இந்த 4000 rupeesங்கிறது ஒருவேளை நான் டீசல் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து 5000 rupees ஆகுது. த சேம் ஒர்க்கை 1 hour ஒரு தடவை 30 days செய்யும்போது. இன்ஸ்டெட் சப்போஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ பேட்ரி, 85% எஃபிஷியன்சி வச்ச ஒரு பேட்ரி, இருக்க ஒரு பேட்டரியை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா அபவுட் 6000 rupees அது செலவாகுது. ஸோ தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இபி டீசல் ஜென்ரேட்டர் தென் பேட்ரி. இப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து இபியில் ரொம்ப கம்மியாக நமக்கு செலவாகுது, தென் டீசல் ஜென்ரேட்டர் தென் பேட்ரி. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்இபி அது வந்து நமக்கு செலவு பண்ணுது இல்லையா, இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அது செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாபகரமாக செயல்படலை. அபவுட் ஒரு 3500 crores வந்து இப்போ வந்து எக்ஸஸாக செலவு பண்ணுறதா வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த கேஸ் ஃப்யூச்சரில் அவங்க வந்து இதை வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரேக் ஈவன் அப்படின்னா என்னென்னா, லாப நஷ்டம் இல்லாமல். ஸோ என்ன போடுறோமோ அது அப்படியே ஜீரோ, நஷ்டம் வந்து ஜீரோ ஆக்குறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம அஸ் அ கன்சியூமராக நாம் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம கம்மியான காஸ்ட்டில் கன்சியூம் பண்ணுறோம், ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அவங்க அதுக்கு செலவு பண்ணுறது, சேலரி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, திரும்ப அதை வந்து எல்லாத்துக்கும் ஆகிற காஸ்ட்டு வந்து அதிகமாக செலவாகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும்னா கவர்மெண்ட் சைடில் அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன் தட் கேஸ் அஸ் அ இண்டிவிஜுவல் அஸ் அ பீப்புள் நாமளும் என்ன பண்ணணும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன் தட் கேஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பவர் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுல ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஹியூஜ் மணியாக இருக்குது. ஸோ தட் அதை வந்து எப்படிலாம் குறைக்க முடியுமோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும், எதுக்கு யூனிகேஸ் டெக்னாலஜிஸ் எனர்ஜி சேவிங் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஆக்சுவலாக விஆர் பீப்புள் ஆட்டோமேஷன் பீப்புள், ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி தான் வந்து இன்றைக்கி வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. எங்கே காஸ்ட் எஃபெக்டிவான எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை யார் தான் பண்ணிகிட்ருக்கா?
ஆட்டோமேஷன் பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மோட்டார் ஓடிட்டு இருக்கு, அந்த மோட்டார் வந்து அதோட வேலையை செஞ்சிட்டு இருக்கு. இன் தட் கேஸ்ல ஒரு 100% ஓடிட்டு இருக்கு அந்த மோட்டரு, ஒரு 50% ஓடினாலே அந்த ஒர்க் முடியும் அப்படின்னா, வி கேன் இன்ட்ரடியூஸ் அ விஎஃப்டி அண்ட் வி கேன் ரெடியூஸ் த ஸ்பீட் அண்ட் வி கேன் கெட் த எஃபெக்டிவ் அவுட்புட் அஸ் வெல் அஸ் வி கேன் ரெடியூஸ் த பவர் காஸ்ட். நீங்க இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு ஓவர்ஃப்ளோ ஒரு ஓவர் டேங்க் இருக்கு, அதுல வாட்டர் ஃபில்லிங் நீங்க வீட்டில் யூஸ் பண்றீங்க, ஆன் பண்றீங்க, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊத்துது. நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணி மட்டும் வேஸ்ட் ஆகல, பம்ப் ஓடிட்டு இருக்கு. ஸோ பம்பு பவரை கன்சியூம் பண்ணுது. ஸோ நீங்க கரெக்டாயத்துக்கு அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிட்டு எப்போ தேவையோ அப்போ ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த கரண்ட் காஸ்ட்டும் கம்மி பண்ணிக்கலாம், தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இந்த கேஸ் நான் ஒரு ஃப்ளோட் அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், அந்த ஃப்ளோட் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அதை கட் பண்ணுது. ஸோ வாட்டர் வேஸ்டேஜ் இல்லை, பவர் வேஸ்டேஜ் இல்லை. ஸோ வி ஆர் த பீப்புள் சேவிங் த எனர்ஜி ஆட்டோமேஷன் மூலமாக. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து நிறைய பவர் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் பவர் கன்சம்ஷனை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடுகளில் இது ரொம்ப குறைவாக இருக்கு. நாம் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம்னா இந்த பவர் காஸ்ட் இன்னும் குறைக்க முடியும். தென் அப்படியே நம்ம அஸ் அ இண்டிவிஜுவலுக்கு வருவோம். நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஆனால் நம்ம எக்ஸஸ் ஃபுட் சாப்பிட்டா அது என்னவா மாறும், ஃபேட்டா மாதிரி நம்ம தொப்பையாக செட்டில் ஆகிக்கும். ஸோ அஸ் அ ஹியூமன் நாம் நமக்கு தேவையான அளவு சாப்பாடு, அதாவது எனக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிடாமல் எஃபெக்டிவாக கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். இன்னொரு கேஸு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸஸாக சாப்பிட்றோம், தேவையில்லாமல் போய் ஜிம்மில் அதை ஒர்க் அவுட் பண்ணி அந்த எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிங்க, ஒரு லேபர் இருக்கான், அவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி, ஒரு மூட்டை தூக்குறவனோ இல்லை ரோடு போடுறவனோ, அவன் வந்து என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை சிந்தி அவன் ஏர்ன் பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான அந்த ஃபுட்டு கிடைக்குதான்னா ரொம்ப கம்மி. ஆனால் இன்னொரு சைடில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தேவைக்கு அதிகமாக உணவுகளை கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டும் பண்ணுவோம், நம்ம அப்படியே கொண்டு கொட்டுவோம் குப்பையில். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஜிம்மில் போய் நான் கன்சியூம் பண்ணிவிட்டு ஜிம்மில் போய் வேஸ்ட் பண்ணாமல் அதை என்ன பண்ணலாம், நமக்கு தேவைக்கு சாப்பிட்றது ரெண்டு வகையில் நல்லது, நம்ம மணி பர்சுக்கும் நல்லது, நம்ம உடலுக்கும் நல்லது. அதர் தென் தட், ஜிம் ஒன்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஒரு ஜிம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த ஜிம் எப்படின்னா, இப்போ ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணுறத வந்து சம் ஜென்ரேஷன் பவர் ஜென்ரேஷனுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே செய்கிற வேலைகளை அவங்க பவர் ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது மூலமாக அந்த ஜிம் ஆப்ரேஷனுக்கு தேவையான பவரை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. நல்ல மெத்தட் இது. ஸோ வி கேன் திங்க் அபவுட் இட். நம்ம ஒரு ஜிம் வைக்கிறதுக்கு பதிலாக அங்கங்கே ஒரு ஃபேக்ட்ரியை திறக்கலாம், அந்த ஃபேக்ட்ரியில் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி நம்மளோட கலோரிஸ் எல்லாம் பேர்ன் பண்ணலாம். ஒர்க்கும் நடந்த மாதிரி இருக்கும், நம்ம கலோரிஸும் பேர்ன் ஆன மாதிரி இருக்கும், அதனால நம்ம ஏதோ பெனிஃபிட்டும் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனி குவைரிஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். பாய் பாய்.